ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் வித் பிரக்யா. நான் தான் உங்கள் பிரக்யா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்குங்க? கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நான் கிட்ஸ் ரெசிபியோடு வந்திருக்கேன். சாண்ட்விச், எக் சாண்ட்விச். வாங்க டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையான பிரெட் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்க்குலாம் என்ன தேவையாதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தேவையான பவுல் எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், ஆனியன் எடுத்துக்கோங்க, கேப்சிகம் போட்டுக்கோங்க, கேரட் போட்டுக்கோங்க, பாயில் பண்ண எக் வச்சிருக்கோம் அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் சில்லி சாஸ் ஸ்பூன்லேயே போட்டான். மயோனைஸ் தான் மெயின். இது ஹோம்மேட் வெஜ் மயோனைஸ். நீங்கள் கடையில் வாங்குறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நிறைய மயோனைஸ் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். டேஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் மிக்ஸ். மிக்ஸ் பண்ணால் கலர் செம்மையாக இருக்கு. இந்த மாதிரி க்ரீமியாக வர மாதிரிக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்டஃபிங் வச்சாதான் நல்லா இருக்கும். இன்னொரு பிரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இப்படியோ சாப்பிடலாம். நான் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். இப்போ வந்து இதை டோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே காய்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே எம்மியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்க சான்ஸே இல்லை. நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், சி யூ. டேஸ்டி.